தமிழ் ஃபார்மாகல்ச்சர் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம வந்து பாரம்பரியோட நெல் ரகத்தை வந்து பார்த்துட்டு வந்துக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நெல் ரகம் பார்க்க போகிறது பூங்கார் நெல் ரகத்தை தான் பார்க்க போகிறோம். அவங்களோட மருத்துவத்தன்மையும் அவங்களோட பயன்களும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த பாரம்பரியோட நெல் ரகத்தை தெரிஞ்சுக்கிறது நல்ல ஒரு பயனாகவும் ஒரு வழியாகவும் இருக்கும். வாங்க பூங்கார் அரிசிக்குள்ளே போகலாம். பூங்கார் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பண்டைய அரிசியில் வந்து முக்கியத்துவம் அரிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சீக்கிரமாக வளரக்கூடிய ஒரு தன்மையும் நல்ல ஒரு நோயாற்றல் திறன் கொண்டது. அதாவது பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நோய் தீர்க்கும் ஒரு மருந்தாகவும் ஒரு உணவாகவும் இருக்குதோ அது பூங்கார் அரிசி மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பூங்கார் அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு, அதாவது வந்து சிவப்பு அரிசின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சிவப்பு அரிசியில் சேர்ந்தவங்க தான் இவங்க பூங்கார். ஆனால் வந்து இவங்க சிவப்புலேயே வந்து வெளிர் சிவப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தோசினியா என்ற ஒரு வேதிப்பொருள் இது அதிகமாக இருக்கனால வெளிர் சிவப்பு இதில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தனிமை சத்து அதிகமாக இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 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 நம்மளோட பாரம்பரியோட நிலத்தில் அந்த காலத்துலாம் மழை அதிகமாக வர்றதுக்கும் வறட்சியை தாண்டி வளரக்கூடியதுக்கும் ஒரு நல்ல ஒரு ரகம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நெல் நாற்றுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக பெஞ்சுன்னா அது அழுகி போயிடும். ஆனால் இது வந்து அழுகிறதுக்கான தன்மையே இல்லை. 10 நாள் அந்த தண்ணி வடிகட்டாது இருந்தாலையும் இந்த நெல் வளர்கிறதுக்கு ஒரு நல்ல சக்தியாகவும் இருக்குது. அதாவது வந்து வெள்ளத்தையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு நெல் ரகமாகவும் வறட்சியும் தாண்டி வளரக்கூடிய ஒரு நெல் ரகமாகவும் தான் இருக்குது. வறட்சியில் பார்த்தீங்கன்னா குடன்சான் அப்புறமேட்டு குழியடித்தான் அப்படின்னு ஒரு ரெண்டு அரிசி இருக்குது. அந்த ரகத்தோட இவங்க நல்ல ஒரு பெரிய ரகம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வறட்சியே தாண்டி வரும்போதுனா பார்த்துக்கோங்க, ஒரு தண்ணி இல்லாததையும் வளருது, தண்ணி இல்லை அது ஃபுல்லாக இருந்தாலையும் வளரக்கூடிய ஒரு நல்லவன். இப்போ வந்து நெல்லை வந்து நம்ம அறுவடை டைமில் படுத்து தண்ணியில் அந்த கல்லில் கீழே உளுந்து அது தண்ணியில் ஊறுனாலையும் அது முளைக்கிறதுக்கு திறன் இல்லை. இது ஒரு நல்ல ஒரு ரகம். விவசாயிங்க வந்து இந்த ரகத்தை வந்து தேடி அதிகமாக வந்து நெல் நாற்றை வந்து நிறையா பயன்படுத்துங்க. அப்போ தான் வந்து பெண்களுக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு திறனாகவும் நோய்கள் தீர்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு அரிசியாகவும் இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கும் ஹியூமோக்ளோபினை வந்து அதிகப்படமாக வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல தன்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இவங்கள வந்து நீராதாரமாகவும் ஒரு சாதமாகவும் நார்மலாக சாதமாகவே சாப்பிட்றதுக்கு இது நல்ல ஒரு ரகம்தான் சொல்லலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா B2 அப்படின்னு ஒரு நல்ல ஒரு விட்டமின் அதிகமாக இருக்கிறதுனால இது நிறையா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிறையா சாப்பிட்றதுனால ஒரு பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு தன்மை. நம்ம பாரம்பரியோட அரிசியில் உள்ள மட்டும் வந்தீங்கன்னா விதவிதமான அரிசியாக இருக்கும். என்னென்ன கலர் கலர் நோய் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அந்த நோயெல்லாம் தீக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு நம்ம பாரம்பரியோட நெல் ரகத்தில் அவ்வளோ தன்மை இருக்குது. இப்போ நீங்கள் இருக்கிற வெள்ளை அரிசியில் போகிறீங்களே, வெள்ளை அரிசி, வெள்ளை கோழி, எல்லாம் வெள்ளையிலேயே, எல்லாமே வெள்ளையாக இருந்தால் கலர்லாம் எங்கெங்க போகிறது? வெள்ளையை வந்து எந்த அளவுக்கு நம்ம வெள்ளையினை வந்து வெளியேற்றுங்க வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளையை வெளியேற்றிட்டு ஆனால் உள்ளே ஃபுல்லாக சாப்பிட்றது ஃபுல்லாக வெள்ளை தான், வெள்ளையிலேயே எல்லாமே வெள்ளை தான். வெள்ளை இருந்தால் மட்டும் உங்களுக்கு போதும், எல்லாமே சிறப்பாக இருக்கும்ன்ற மாதிரி ஒயிட் ரைஸு, அந்த முட்டை, கோழி இதெல்லாம் வந்து அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்மளை ஏமாற்றி வச்சுருவாங்களோ அந்த அளவுக்கு ஏமாற்றி வச்சுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நாம் வந்து பாரம்பரியோட நாட்டு கோழிக்குள்ளே போங்க, நாட்டு ரக அரிசிக்குள்ளே போங்க, நாட்டு ரகத்தோட காய்கறிக்குள்ளே போங்க, நாட்டு ரகத்தோட கீரைக்குள்ளே போங்க. இந்த மாதிரி போனாவே நம்மளுக்கு நோயே இருக்காதுங்க. அப்போ நோய் இல்லாத போது நம்மளோட திங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லதாக இருக்கும். இப்போ இந்த பூங்கார் அரிசி எடுத்துட்டிங்கன்னா பெண்களுக்கு அவ்வளோ ஒரு நன்மைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பூங்கார் அரிசி வந்து விவசாயம் அதிகமாக பயன்படுத்தினா தானே அது வந்து நம்ம மக்களுக்கு கிடைக்கும். மக்கள் நாம் விவசாயிகிட்ட கேட்டால் தானே நாம் அவங்க விளைவிச்சு நம்மளுக்கு தருவாங்க. நம்மளுக்கு அந்த அரிசியை பற்றி தெரிஞ்சால் தானே நாம் அதை பற்றி போய் கேட்போம். நம்மளுக்கு தான் எதுவுமே தெரியுறது இல்லையே. 40 ரூபா அரிசி இருக்குது வா, 80 ரூபா அரிசி இருக்குது வா, 220 ரூபா இந்தியா கேட்டுன்றான் ஒரு அரிசி. அதில் என்ன சத்து இருக்குது என்னன்னே தெரியாதா? ஆனால் மட்டும் ஏன்னா இப்போ தான்ப்பா ஒரு சிப்போ இந்தியா கேட்டு ரைஸ் எட்டு வந்தேன், கம்மி தான், 2000 ரூபா 3000 ரூபான்றாங்க. என்னப்பா அந்த அரிசியில் இருக்குது அப்படி நீங்கள் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு சக்தி இருக்குது அதில், பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும் அவ்வளோதான், ஒன்றுமே இருக்காது, எல்லாமே கெமிக்கல். ஆனால் நம்ம பாரம்பரியோட விவசாயிகள் போங்க, விவசாயிகளுக்கு விவசாயத்தை வந்து கொடுங்க, அப்போ தான் அவங்க வந்து நமக்கு நிறையா நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க.
நாம என்ன பண்றோம், அவங்களை மதிக்கிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவங்களை நம்ம எதுவுமே பண்றதும் கிடையாது. இப்படி இருந்தால் எப்படிங்க பண்ண முடியும்? அப்போ தானே விவசாயத்தை அதிகப்படுத்தினா தானே நம்மளும் வந்து ஒரு நல்ல ஒரு ரகத்து உள்ள போக முடியும். நாம வந்து என்ன பண்றோம், எல்லாம் ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல உள்ளதும் தான் போதும், எல்லாமே ஃபாஸ்ட். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாரம்பரியோட, அதை வந்து தற்சார்பு வாழ்க்கைக்குள்ள நம்ம மாறி ஆகணும். அப்படி மாறினா மட்டும்தான் ஃபியூச்சர்ல நம்மளோட குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்ப பாருங்க, நாலடியில் வந்து என்னென்னமோ சட்டம் வருது, நிலத்தை வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி அவன் இதை கார்பரேட்ல அவன் விளைவிக்கிறது தான் பண்ணுன்றான், மான்சன்றவன் என்ன விதை கொடுக்க மாட்டேங்கிறான், அவன் தான் நம்மளோட விதையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு நம்மளுக்கு விதையே இல்லாத ஒண்ணுமே இல்லாத பண்றான். அந்த கம்பெனி இப்போ வந்து அவங்களோட நிலத்தவே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இத்தனை நாளாக வந்து மெடிக்கல் அது உள்ள தூந்து ஜாலியாக இருந்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நிலத்துக்குள்ள வந்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு நம்ம மாறுறதுக்கு ஒரு நல்ல ஒரு தன்மை, நம்மளோட பாரம்பரியோட அரிசிக்குள்ள போங்க, பாரம்பரியோடத்துக்குள்ள போங்க, தற்சார்பு வாழ்க்கை முடிஞ்ச அளவுக்கு மாற ட்ரை பண்ணுங்க. இந்த பூங்கார் அரிசியில் பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு பெண்களுக்கு ஒரு மிகுந்த சக்தி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட பரம்பரை பரம்பரை வியாதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வியாதியை வந்து குறைஞ்ச அளவுக்கு தடுக்கிறதுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த வியாதி வராத மாதிரியும் தடுக்கிறதுக்கு இந்த அரிசி நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த இந்த வேர்வை இதை சுருக்கிறதுக்கு, வேர்வை தண்ணி வெளியே போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு தன்மை பூங்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக அந்த பெண்களுக்கு பால் சுருக்கிறதுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு சுகு பிரசவம் ஆகிறதுக்கு மிக மிக சக்தியான அரிசி பூங்கார் அரிசின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மேலும் நான் சொல்றது என்னன்னா, நம்மளோட பாரம்பரியோட நெல் ரகத்து இருக்கு, நிறைய பேர் பயன்படுத்தலாம், அதை பயன்படுத்துங்க. பெண்களுக்கு பாருங்க, இப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு நார்மலா சுகப்பிரசவத்தை கூட நம்ம வந்து சிசரிங் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து பாரம்பரியம்ல பாருங்க, எப்படிங்க அந்த காலத்துல மட்டும் சுகப்பிரசவம் நார்மலா நடந்தது? இந்த மாதிரி ஒரு அரிசியெல்லாம் சாப்பிட்டா அந்த மாதிரி ஒரு சக்தி நிறைய கிடைக்கும் போது பெண்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கும். இப்ப எங்க ஃபுல்லாக வாக்கிங் கூட போகிறதில்ல, அதான் நடந்து கூட போகிறதில்ல, கீழே குமிக்கிறது கூட இல்லை, பாவம் இவங்க மட்டும்தான் ஏதோ புள்ள பெற்றுக்கிற மாதிரி, யாரும் பெற்றுக்காத மாதிரி இத்தனை வருஷமாக அந்த மாதிரி இப்போ புருஷங்க தாங்கு தாங்கு தாங்குன்னு தாங்கி போய் கட்டி காசாக கட்டி புள்ள பெற்றுக்கிறாங்க. அது அவனுங்களும் கரெக்டாக யூஸ் பண்ணி, டாக்டருங்களும் யூஸ் பண்ணி, நீங்கள் எந்த அளவுக்கு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களை வந்து ஏமாற்றி, முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட காசை பிடுங்கி, உங்களை வந்து சந்தோஷம் இல்லாதமும் ஒரு வாழ்க்கை துக்க வாழ்க்கைக்கு தள்ளி வர்றதுக்கு காரணமே இந்த மெடிக்கல் ஃபீல்ட் மட்டும்தான். ஏன்னா நிறைய மன அழுத்தத்தை கொடுத்துருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாரம்பரியோட ரகத்துள்ள வாங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பாரம்பரியோட அரிசி, இந்த அரிசி கீரை தானியங்கள், மர வகைகள் எவ்வளோ இருக்குது, அந்த மர வகைகள்ல என்னங்க, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி மர வகையும் பார்த்துட்டு வந்துருக்குறோம், அந்த மர வகையிலையும் இல்லாத உணவு மூலமா வந்தீங்கன்னா இவ்வளோ இருக்குங்க. அப்படி ஒவ்வொரு அரிசியும் பார்க்கும்போது, ஐயோ இந்த அரிசிலாம் இல்லையே, நாம் இது பயன்படுத்தலையே அப்படின்னு ஒரு வேதனையும் ஒரு வழியும் தான் தூண்டுது தவிர, இது எப்படி செயல் பண்ணுவோம்னா அது விவசாயம் கிட்ட தான் இருக்கு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து விவசாயத்தை வந்து கேட்க கேட்க அவங்க வந்து விவசாயம் பண்ணுவாங்க, அப்போதான் நமக்கு கிடைக்கும். நாம் கேட்டாதான், அதான் தட்டானாதான் திறக்கப்படுன்ற மாதிரி நம்ம கேட்டாதான் அவங்க தருவாங்க. நம்ம தொடர்ந்து ஒரு விவசாயிகிட்ட, உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கும் இந்த நெல் போடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து எல்லாம் ஓட்டுக்கோ வாங்க, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த அரிசி போடுங்க, இது போடாதுங்க, இந்த அம்மன் பச்சைலாம் போடாதீங்க, ஐஸ்வர்யெல்லாம் போடாதீங்க, இந்த நம்பர் அரிசி விட்டுருங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்பர் அரிசி விட்டு, முடிஞ்ச அளவுக்கு இந்த பேரிருக்கு அரிசியை போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களும் மாற்றிப்பாங்க, அவங்களோட தேவைகள் என்னவோ அது உங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கும் அதுதான் தேவை, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுதான் அவங்களும் கொடுப்பாங்க. நல்லா இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பூங்கார் அரிசிக்குள்ள ஒரு நல்ல ஒரு திறன் இருக்கு. நான் பாருங்க என்னென்ன பிரச்சனை, என்னென்ன நோய்களுக்கு தீர்வுன்னு சொல்கிறேன் பாருங்க. ஹீமோக்ளோபின் அதிகமாகும், பி அப்படின்னு சொல்கிற விட்டமின் அதிகமாகும், நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாகும், அதாவது வந்து பக்கவாதம்னு சொல்லுவாங்கள்ல, பக்கவாதம் அந்த நோயை வந்து வரத்துக்கு வந்த பின்னாடி தடுக்கிறதுக்கும் வரத்துக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல வழி. அப்புறம் நீண்ட நாள், அதாவது வந்து நம்மளோட பாரம்பரியோட பரம்பரை பரம்பரையாக வர ஒரு நோய்களை மாற்றுறதுக்கு ஒரு நல்ல திறன். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை பிரச்சனை, அதாவது வந்து கருவே கூடலை அப்படின்னாலும் இந்த அரிசி சாப்பிடுங்க, சுகப்பிரசவம்னாலும் இந்த அரிசி சாப்பிடுங்க, அப்புறம் இந்த பால் சுரக்கல்னாலும் இந்த அரிசி சாப்பிடுங்க, வேர்வை சுரக்கிறதுக்கும் இந்த அரிசி சாப்பிடுங்க, சக்கரை நோயை வந்து லெவலாக கான்ஸ்டண்ட்னா வைக்கிறதுக்கும் இந்த அரிசியை பயன்படுத்துங்க. இன்னும் என்ன சொல்லலாம், நிறையா அதான் ஒரு அரிசியில் எவ்வளோங்க சொல்ல முடியும்,
இந்த மாதிரி ஒரு அரிசி வந்து வெள்ளை அரிசியில் ஏதோ ஒன்று சொல்ல முடியுங்க? வாய்ப்பே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாரம்பரியோட ரகத்தில் மாறி வரத்துக்கு ஒரு நல்ல ஒரு தன்மையை உருவாக்கிக்கோங்க. ஃப்யூச்சரில் வர ஜென்ரேஷனுக்கு நம்ம பின்னாடி கொடுத்தே ஆகணும். அதளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த விவசாயத்துக்கிட்ட நீங்கள் இந்த ரகத்தை கேட்க கேட்க அவங்க அப்போ தான் ஆர்வமாக அவங்களும் வந்து விளைவிக்கிறதுக்கு வருவாங்க, முன்னுருவாங்க. நீங்கள் கேட்காத இருந்தீங்கன்னா அவங்க வந்து நார்மலாக வந்து வெள்ளை அரிசி, அம்மன் பச்சை, இந்த ஐஸ்வர்யம் அரிசியே போட்டு அவங்களும் சம்பாதிக்கிற நோக்கத்திலே இருப்பாங்க. சம்பாதிங்க, ஆனால் நல்லதாக சம்பாதிங்க. முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் இந்த விவசாயிங்கெல்லாம், இது நம்ம இதை பார்க்கும்போது இந்த அரிசி சாப்பிட்டு இவ்வளோ நன்மை இருக்கும் போது அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த புண்ணியம் போய் சேரும். புண்ணியமோ இல்லையோ நல்லது. அதாவது வந்து நோய் இல்லாத நீ ஒரு அரிசி கொடுக்கும்போது எவ்வளோ ஒரு தன்மை. இப்பயும் தான் போடுறீங்களே ஊரியாவுக்கு பதில் என்னென்னமோ போடுறீங்க, அதெல்லாம் சாப்பிட்டு மருந்து அடிக்கிறீங்க, அதெல்லாம் சாப்பிட்டு எப்படி வாழ்வாங்க? இந்த பெஸ்டிசைடு முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிருங்க, பூச்சிக்கொல்லியே விட்டுருங்க, எதுவுமே இருக்காது. அதாவது வந்து தற்சார்பாளிக்கு என்னென்ன மாற முடியுமோ அது முடிஞ்ச அளவுக்கு மாறிடுங்க. இந்த பூங்கார் அரிசி வந்து பெண்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு அரிசின்னு சொல்லியிருக்காங்க, பயன்படுத்துங்க. மேலும் இந்த பாரம்பரியோட நெல் ரகத்தை நாம் பார்த்துட்டு வந்துட்டே இருப்போம். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த பாரம்பரியோட நெல் ரகத்தை தெரிஞ்சுக்கிறது நல்லது, ஒரு வழியாகவும் ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கும். நாம் வந்து மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.